அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அன்பு மாணவர்களுக்கு என் அன்பான கனிவான காலை வணக்கம். என் பெயர் ஜோதிலட்சுமி. என்னுடைய கல்வித் தகுதி எம்ஏ பிஎட் எம்ஃபில். நான் தமிழ்துறை சார்பாக உங்களை வரவேற்கிறேன். அதாவது உயர்நிலைப் பள்ளியிலிருந்து மேல்நிலைப் பள்ளிக்கு வருகின்ற உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்பதில் மகிழ்ச்சியும் அடைகிறேன். தமிழ் மொழியில் நாம் கற்க வேண்டியவை இலக்கணம். இலக்கணம் என்றே இலக்கியம் இல்லை. சோ, சிறு சிறு பிழைகளை தவிர்த்து இலக்கணங்களை கற்றுக்கொண்டால் சரியான முறையில் நம் மொழியை பயிற்றுவிக்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். சோ, நம் இலக்கணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இலக்கண குறிப்பு தருதல், பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி இலக்கணம், வழு சொற்கள், தமிழ் மொழியை அந்த பிறமொழி சொற்களை தமிழாக்குதல், வடமொழி சொற்களை தமிழாக்குதல், பழமொழி விளக்கம், ஆங்கில பழமொழிகளை வைத்து தமிழாக மொழிபெயர்த்தல் போன்ற பல வகை இலக்கணங்களை நாம் கற்க இருக்கிறோம். ஸோ அதற்கு அடிப்படை அந்த அடித்தள வகுப்புகளை நாம் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். எனவே வீட்டில் இருந்தபடியே நன்கு படித்து நாம் பயன்பெறுவோம் என்பதை கூறி மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். வணக்கம் மாணவர்களே. மேல்நிலை முதலாம் ஆண்டு மாணவர்களை தமிழ் துறை சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். என் பெயர் ராமதாஸ். கல்வி தகுதி எம்ஏ பிஎட். முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றுகிறேன். இன்றைய சூழலில் நம்மில் பலர் தமிழை இலக்கண நயத்தோடு பேசுவதும் கிடையாது, எழுதுவதும் கிடையாது. அதை நீக்கும் பொருட்டு தமிழ் மொழியின் அடிப்படை இலக்கணத்தை அறிந்து பிழையின்றி எழுதும் திறனை எவ்வாறு பெறுவது என்பதை இனிவரும் அடிப்படை வகுப்புகளில் காணலாம். தமிழ் அன்னைக்கும் தாய் நாட்டிற்கும் எனது பணிவான வணக்கங்கள். என் பெயர் எம் அமிர்தம். தமிழ்துறை எம்ஏ பிஎட் எம்ஃபில். எய்ம் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றுகிறேன். எய்ம் பள்ளிக்கு வருகை தரும் மாணவர்களாகிய நீங்கள் நல் சிந்தனையோடும் சிறந்த சான்றோனாக விளங்க எங்களது வாழ்த்துக்கள். தமிழனின் அடையாளமான சங்க இலக்கியம், மனிதனை பண்படுத்தும் பக்தி இலக்கியம், உள்ளதை உரைக்கும் உரைநடை, ஊக்கம் தரும் புதுக்கவிதை, கருத்தூட்டும் குறைபாட கதை, அனைத்தையும் கட்டிக்காக்கும் இலக்கிய அரண், இவை அனைத்தும் மேல்நிலை வகுப்பில் காண உள்ளோம். 11ஆம் வகுப்பிற்கு வருகை தந்துள்ள தங்கள் அனைவரையும் ஆன்லைன் கிளாஸ் அதாவது நிகழ்நிலை வகுப்பில் பாடங்களை கவனிக்கலாம். காலச்சூழல், சமூக இடைவெளியை கடைபிடித்து காலச்சூழல் மாற்றத்திற்கு பின் நேரில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வந்திருக்கும் அனைத்து மாணவர்களையும் தமிழ்துறை சார்பாக வரவேற்கிறேன். இப்ப நம்ம தமிழில துணைக்கால் பயன்படுத்தும் முறையை பற்றி தான் பார்க்க போறோம். பாருங்க, இந்த துணைக்கால் பயன் எழுதுறது தான் நிறைய பேர் தப்பு செய்வோம். கால் போட வேண்டிய இடத்துல போட மாட்டோம், தேவையில்லாத இடத்துல போடுவோம். இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. ஆ ஓ என்று சவுண்டு வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்களில் தான் துணைக்கால் போடணும். அதாவது இக்கு கூட்டல் ஆ கா, இப்பு கூட்டல் ஆ பா, இந்து கூட்டல் ஆ நா. அதாவது இந்த மாதிரி ஆ அப்படின்ற சவுண்டு வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்களில் தான் துணைக்கால் போடணும். எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா காடு, பாடு, நாட்டியம். அப்ப இந்த இடத்துல நம்ம துணைக்கால் பயன்படுத்தல அப்படின்னா அங்க அர்த்தமே தப்பாயிடும். அதாவது கடு, படு, நட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அதே மாதிரிதான் இந்த ஓ
வரக்கூடிய சவுண்ட் வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்களிலும் துணைக்கால் பயன்படுத்தணும். பாருங்க, இத்து கூட்டல் ஓ தோ, இரு கூட்டல் ஓ ரோ, இத்து கூட்டல் ஓ தோ, இரு கூட்டல் ஓ ரோ. இப்ப இந்த ஓ ஓ அப்படின்னு சவுண்ட் வரக்கூடிய வார்த்தைகளில நாம வந்து பாத்தீங்கன்னா துணைக்கால் பயன்படுத்தணும். எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா தொடர், ரொட்டி, தோட்டம், ரோஷன். புரியுதுங்களா? இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னொரு குளூ கூட கொடுக்குறேன். பாருங்க, இங்க இந்த பாருங்க, ஆ ஓ ஓ. இது நம்ம இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது நம்மளுடைய வாயானது இந்த மாதிரி ஓ ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா வரும். அந்த மாதிரி ஓ ஷேப்ல வரக்கூடிய வார்த்தைகள் நம்ம துணைக்கால பயன்படுத்தணும். இப்ப பாருங்களேன், இந்த தொடர், ரொட்டி, தோட்டம், ரோஷன் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய உதடானது வந்து பாத்தீங்கன்னா ஓ ஷேப்ல என்ன ஆகுதுன்னா குவியும். அப்படி அந்த மாதிரி ஓ ஷேப்ல குவியும் போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணா துணைக்காலானது பயன்படுத்தணும். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த இக்கு கூட்டல் ஆ கா. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆ என்ற சவுண்ட், அதாவது குரில் ஆ வந்திருக்கு பாருங்க, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம துணைக்கால் வந்து பயன்படுத்த கூடாது. அப்ப துணைக்கால் எங்கதான் பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஆ ஓ ஓ என்று சவுண்ட் வரக்கூடிய அந்த உயிர்மை எழுத்துக்களில் தான் வந்து பாத்தீங்கன்னா துணைக்கால் பயன்படுத்தணும். வேற எந்த சவுண்ட் வந்தாலும் அங்க துணைக்காலானது வராது. இதான் மாணவர்களே தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா துணைக்கால் பயன்படுத்தும் முறையாகும். இதை பயன்படுத்தி இது நல்லா தெளிவா தெரிஞ்சுட்டு அப்படின்னா நம்ம துணைக்கால் வந்து பாத்தீங்கன்னா தப்பு இல்லாம எழுதலாம், பிழை இல்லாம எழுதுறதுக்கான ஒரு எளிய வழிமுறையாகும். நன்றி மாணவர்களே, பின் அடுத்த வகுப்பில சந்திப்போம்.